எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தமாக 7 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு மெகா சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ, போக்கோ X3 ப்ரோ, விவோ Y73, iQOO Z3, OnePlus Nord, அப்புறம் OnePlus Nord CE 5G. இந்த 7 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஒரு மெகா சார்ஜிங் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ கார்டு வந்து இங்கே தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் அதுக்கப்புறம் சார்ஜிங் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு நிறையா வந்து உழைக்கிறோம். ஸோ அந்த உழைப்பை வந்து நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து வீடியோ சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளவ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் மானிட்டர் பண்ண ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஆமாங்க, இப்போலாம் நம்ம பசங்க வந்து ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு சம டூலாக இருக்கும். அவங்க ஃபோனில் இருக்க ஆப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, கால்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் வந்து மானிட்டர் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்க்கு வந்து போங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ வெப்சைட்க்கு போனதுக்கப்புறம் மானிட்டர் நவ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டா இல்லை ஐஓஎஸா இல்லை எதை மானிட்டர் பண்ணுமோ அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் கூட இந்த இது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து செட்டப் கைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட்டப் கைடு வந்து போனதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மானிட்டர் பண்ணுமோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏபிகே வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கிட் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ண ஏபிகே வந்து அவங்களுக்கு தெரியாது, ஸோ மிஸ்லீனியஸாக தான் இருக்கும், அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எல்லா பெர்மிஷன்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ அக்ரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சைல்ட்ஸ் நேம், அதுக்கப்புறம் சைல்ட் ஏஜ் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பர்மிஷன்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ எல்லா பர்மிஷன்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜுக்கு வந்து போங்க உங்கள் சிஸ்டமில். ஸோ அந்த பேஜுக்கு வந்து போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கிட்டோட ஃபோனில் இருக்க எல்லாமே வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், மெசேஜஸாக இருக்கலாம், கால் லாக்ஸாக இருக்கலாம், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோ ப்ரிவியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மானிட்டர் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சார்ஜிங் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபோன்ஸ்க்கு கனெக்ட் பண்ண சார்ஜர்ஸ், அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள்ஸ் எல்லாமே வந்து பாக்ஸில் கொடுத்த சார்ஜர்ஸ், அதுக்கப்புறம் பாக்ஸில் கொடுத்த கேபிள்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம லைனப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10 இருக்குது, அது பக்கத்தில் ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குது, அது பக்கத்தில் போக்கோ X3 ப்ரோ இருக்குது, அப்புறம் விவோ Y73 இருக்குது, ஸ்டாப் வாட்ச் வந்து OnePlus 70 வச்சிருக்கோம், iQOO Z3 இருக்குது, OnePlus Nord இருக்குது, அப்புறம் OnePlus Nord CE 5G ஃபோன் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லா ஃபோன்ஸ்லையும் 0% பேட்டரி இருக்குது. ஸோ எல்லா ஃபோன்ஸும் ஸ்விட்ச் ஆஃப் வந்தாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணலாம். எல்லா ஃபோன்ஸும் நமக்கு வந்து சார்ஜ் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து எல்லா ஃபோன்ஸையும் வந்து ஸ்விட்ச் ஆன் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஃபோன்ஸும் நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து ஆக ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் வந்து பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து எந்த ஃபோன் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நமக்கு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு எந்த ஃபோனில் எவ்வளோ பர்சன்ட் பேட்டரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10 வந்து 27% வந்து நம்மளுக்கு சார்ஜ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெட்மி நோட் 10 வந்து நமக்கு 27% வந்து சார்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குது, ஸோ அது வந்து நம்மளுக்கு 23% வந்து சார்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் போக்கோ X3 ப்ரோ இருக்குது, ஸோ அது வந்து நம்மளுக்கு 26% வந்து சார்ஜ் இருக்குது. விவோ Y73 நீங்கள் பார்க்கலாம் 30% வந்து நம்மளுக்கு சார்ஜ் இருக்கு. அது பக்கத்தில் நமக்கு வந்து iQOO வந்து 42% வந்து சார்ஜ் இருக்கு. அப்புறம் OnePlus Nord வந்து 39% வந்து நம்மளுக்கு சார்ஜ் இருக்கு. அது பக்கத்தில் நமக்கு வந்து OnePlus Nord CE 5G இருக்கு. ஸோ OnePlus Nord CE 5G கூட நமக்கு வந்து 39% வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 30 மினிட்ஸ் கழிச்சு எந்த ஃபோன் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 30 மினிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எந்த ஃபோன் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10 வந்து 47% வந்து சார்ஜ் ஆச்சு. ப்ரோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக 45% வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் போக்கோ வந்து நம்மளுக்கு
48% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. அது பக்கத்தில் விவோ வந்து நம்மளுக்கு 54% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு iQOO. ஸோ iQOO வந்து நம்மளுக்கு 67% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. அது பக்கத்தில் நமக்கு வந்து ஒன் ப்ளஸ் நாட் வந்து கரெக்டாக 67% வந்து சார்ஜ் ஆச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் சி 5G வந்து நம்மளுக்கு 68% வரைக்கும் சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் ஹவர் கழிச்சு எந்த ஃபோனில் எவ்வளோ வந்து சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் ஹவருக்கு முன்னாடி கரெக்டாக இப்போ டைம் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா நமக்கு வந்து 55 minutes வந்து ஆகுது. ஸோ 55 minutes நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபோன்ஸ் ஏற்கனவே வந்து 100% வந்து ரீச் ஆயிருச்சு. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து 56 minutes ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ iQOO அதுக்கப்புறம் வந்து ஒன் ப்ளஸ் நாட் சி 5G ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து 100% வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸையும் நம்ம வந்து அப்சைட் டவுனில் வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே நம்மளுக்கு வந்து 56 minutes 100% வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து மீதி ஃபோன்ஸ்லாம் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10 வந்து 84% வந்து நமக்கு சார்ஜ் இருக்கு. ப்ரோ வந்து நம்மளுக்கு 77% வரைக்கும் சார்ஜ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து போக்கோ X3 Pro வந்து நம்மளுக்கு 84% வரைக்கும் சார்ஜ் இருக்கு. அப்புறம் விவோ Y73 வந்து 92% வந்து சார்ஜ் இருக்கு. அப்புறம் வந்து நம்மளுக்கு இங்கே ஒன் ப்ளஸ் நாட் இருக்கு. ஒன் ப்ளஸ் நாட் வந்து 99% வந்து நம்மளுக்கு சார்ஜ் இருக்கு. ஸோ இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து 58 minutes ஆகுது. ஸோ 2 நிமிஷம் கழிச்சு, அதாவது ஒன் ப்ளஸ் நாட் சி 5G சார்ஜ் ஆகி முடிச்ச 2 நிமிஷம் கழிச்சு ஒன் ப்ளஸ் நாடும் நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 phones வந்து நம்மளுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிருச்சு. ஸோ இப்போ டைம் வந்து நம்மளுக்கு 1 hour 11 minutes ஆகுது. ஸோ 1 hour 11 minutes விவோ Y73 கூட நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவோ Y73 நம்ம வந்து அப்சைட் டவுன் வந்து பண்ணி வச்சிடலாம். ஸோ விவோ Y73 நம்மளுக்கு வந்து 100% வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 hour 19 minutes. ஸோ 1 hour 19 minutes போக்கோ X3 Pro வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம அப்சைட் டவுனில் வச்சிடலாம். இன்னும் நமக்கு வந்து சார்ஜிங் டெஸ்ட்டில் 2 phones மட்டும்தான் சார்ஜ் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டைம் வந்து நமக்கு கரெக்டாக 1 hour 26 minutes ஆகுது. ஸோ 1 hour 26 minutes வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10 கூட 100% வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை கூட வந்து திருப்பி வந்து வச்சிடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 hour 34 minutes ரெட்மி நோட் 10 ப்ரோ கூட நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிருச்சு. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு iQOO Z3 அப்புறம் ஒன் ப்ளஸ் நாட் சி 5G வந்து ஒன்றா வந்து சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒன் ப்ளஸ் நாட் வந்து ஃபுல் சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் விவோ Y73, அதுக்கப்புறம் போக்கோ X3 Pro வந்து சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 10, ஃபைனலாக ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து சார்ஜிங் வந்து ஆகி முடிஞ்சுது. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வந்தது OnePlus Nord CE 5G. So OnePlus Nord CE 5G வந்து நமக்கு 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 56 மினிட்ஸ்ல வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் வந்து இருக்கு. அதாவது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 80 mAh ஸ்பீட்ல வந்து நமக்கு சார்ஜ் பண்ணிருக்கு. So OnePlus Nord CE 5G தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து பிடிச்சிருக்கு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீனா iQOO Z3. ஆமாங்க, நீங்க கேட்கலாம் ரெண்டு ஃபோன்ஸும் ஒண்ணா தான் சார்ஜிங் டெஸ்ட் வந்து முடிச்சது, ஆனா எப்படி OnePlus Nord CE 5G ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது வந்து செகண்ட் பொசிஷனா? இதுல வந்து நமக்கு 4400 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்திருக்காங்க, ஆனா 55 W சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நமக்கு 78 mAh/min தான் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணிருக்கு. ஆமாங்க, OnePlus Nord CE 5G வந்து நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 80 mAh வந்து சார்ஜ் பண்ணிச்சு. iQOO Z3 வந்து ஒரு நிமிஷத்துக்கு 78 mAh தான் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேர்ட் பொசிஷன் பிடிச்சிருக்கிறது வந்து OnePlus Nord. சோ OnePlus Nord வந்து நமக்கு 58 minutes வந்து சார்ஜ் பண்ணிருக்கு. அதாவது நமக்கு வந்து இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 4115 mAh டிவைடட் பை 58 வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 mAh/min வந்து நம்மளுக்கு இது வந்து சார்ஜ் பண்ணியிருக்கு. ஆமாங்க, ஒன் பிளஸ் நாட் வந்து 70 mAh/min தான் சார்ஜ் பண்ணியிருக்கு, ஆனால் ஒன் பிளஸ் நாட் CE 5G வந்து 80 mAh/min வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒன் பிளஸ் நாட் CE 5G சார்ஜிங் வந்து ஃபாஸ்டராக வந்து இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு போக்கோ X3 ப்ரோ. ஸோ போக்கோ X3 ப்ரோ வந்து நம்மளுக்கு 79 மினிட்ஸில் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ இதோட டோட்டல் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5160 mAh. ஸோ 5160 mAh டிவைடட் பை 79 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 65 mAh பர் மினிட் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10. ஸோ ரெட்மி நோட் 10 வந்து 87 மினிட்ஸில் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ 5000 டிவைடட் பை 87 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 57 mAh வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கு ஒரு நிமிஷத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து விவோ Y73. ஸோ விவோ Y73 வந்து நமக்கு 77 மினிட்ஸில் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து 4000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ 4000 mAh டிவைடட் பை 77 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 56 mAh ஸ்பீடில் வந்து விவோ Y73 வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்கு. ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ. ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 94 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ 94 மினிட்ஸ் அப்படின்னா 5020 mAh டிவைடட் பை 94 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 53 mAh பர் மினிட் வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் இந்த டேபிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து பாஸ் பண்ணி இந்த டேபிளை வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷன் வந்து OnePlus Nord C5G, செகண்ட் பொசிஷன் வந்து iQOO Z3, அதுக்கப்புறம் தேர்ட் வந்து OnePlus Nord, ஃபோர்த் வந்து போக்கோ X3 ப்ரோ, ஃபிஃப்த்து வந்து ரெட்மி நோட் 10, சிக்ஸ்த்து வந்து விவோ Y73, லாஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கிளியர் கமெண்ட்ஸ் பண்ணலாம், மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.